அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க போகும் தலைப்பு, உங்கள் கஷ்டங்களை மறந்து மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க இந்த நகைச்சுவை தொடரை பார்த்து மகிழுங்கள். நமது நல்லதை மட்டும் சொல்வோம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும். அப்பொழுதுதான் நாம் போடும் வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க இயலும். வாங்க வீடியோவுக்கு செல்வோம். எனக்கு எதெல்லாம் தெரியாது, அதையெல்லாம் கண்டுபிடிச்சு செய்ய சொல்றாரு சார். தலை எழுத்து நீங்க மட்டும் தான் வரைவீங்களா? நானும் வரைவேன். எப்படி வரைறான்னு மட்டும் பாருங்க. வை சிரிப்பு என்ன சிச்சி மாறு பட்டையை கலப்புற போல. என்னது இதே வேலையா போச்சு. எடுத்துட்டு வா, சீக்கிரம் எடுத்துட்டு வரேன். இதுல ரெண்டு டிராயிங் இருக்கு, எது கெனிச்சு வரைஞ்சது? சரி, இதுவாதான் இருக்கணும். இதே குடுப்போம். கெனிச்சு இந்தா, நீ கேட்ட டிராயிங் எடுத்துட்டு போ. ஓகே ஹட்டோரி, நான் கிளம்புறேன். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், நீங்க வரைஞ்ச படத்தெல்லாம் கொண்டு வாங்க. யார் எப்படி வரைஞ்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் போடுறேன். நான் மாட்ன என்ன கெனிச்சு என்ன ஆச்சு? இல்ல சார், அது வந்து எங்க உன் டிராயிங் காட்டு சார். இதா என்னது என்ன ஒரு அற்புதமான ஆர்ட் இது? எனது ஒரு டாக் இவ்வளவு அருமையா வரையுதுன்னா அதை என்னால நம்பவே முடியல. என்ன இந்த மாதிரி ஒரு பெயிண்டிங் வரையறத ஒரு பெரிய மாஸ்டரே கூட நினைச்சாலும் முடியாது. ஆனா உங்க டாக் பண்றதை நினைச்சு நீங்க பெருமைப்படணும். இந்த டாக் நிச்சயமா உங்க எல்லாருக்கும் நல்ல பேர் வாங்கி கொடுக்குங்கிறதுல சந்தேகம் இல்ல. இதோ பாரு சிஷுமாரோ, இது மாதிரி நிறைய ஓவியம் வரைஞ்சா இது உனக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல பேர் வாங்கி கொடுக்கும். புரியுதா? புரியுது புரியுது, நல்லாவே புரியுது. இதுதான் நீங்க வரைஞ்ச கையை? இதை ஒரே ஒரு தடவை தொட்டு பார்க்கலாமா? அதுக்கு பதிலா பரிசு கொடுத்தா. ஆஹா, பரிசு எவ்வளவு சுவையா இருக்கு. கலைகளிலே நான் ஓவியம். இவன் வரையறேங்கிற பேர்ல கண்டதையும் கிறுக்க நான் ஹெல்ப் பண்ணுமா? புள்ள புச்சுக்கெல்லாம் கொடுக்கு மறுக்க நான் கனவா கண்டேன். கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா, அப்படி என்னதான் வரையறான்னு பாக்கலாமே. நான் வரையறதுக்கு சரியான இடம் இதுதான், இங்கே வைங்க. இது தோல்சி தோட்டத்துக்குள்ள முதுகே வளைஞ்சு போச்சு. எனக்கு இந்த இடம் பிடிக்கல, இங்க வைக்கலாமா? வேண்டாம், இங்க வைக்கலாமா? அதுவும் வேண்டாம். அங்க என்ன வரையலாம்? சின்ன பசங்களா? அது சேர் எடுத்து வைங்க. நினைக்கிறேன் ஒரு நல்ல பெயிண்டிங்க வரையறதுக்கு முன்னாடி பாடியை கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லது. அது அப்படி வந்து அப்படி போனோம். இப்போ தான் கோடு போடுறேன். என் பெயிண்டிங்கை பார்க்குற எல்லாரும் மூக்கு மேலே விரல வைக்கணும். என்னப்பா பெயிண்டிங் எப்படி இருக்கு? இந்த பெயிண்டிங்கே இவ்ளோ ரசிக்கறங்களா? பையன் கிட்ட அப்ப உண்மையிலேயே ஏதோ டாலன்ட் இருக்கு போல இருக்கு. நான் புள்ளி வச்சாலே அது ஓவியம் தான். ஒரே இடத்துல உட்கார்ந்து வரையறவன் சாதா பெயிண்டர், என்ன மாதிரி குதிச்சு குதிச்சு வரையறவன் சூப்பர் பெயிண்டர். என்ன மாதிரி குதிச்சு குதிச்சு கூட பெயிண்ட் பண்ணலாம். ஆனா என் திறமைக்கு நான் படத்து கூட பெயிண்ட் பண்ணுவேன். எப்படி இருக்கு எப்படி இருக்கு எப்படி இருக்கு எப்படி இருக்கு? பிளேஸ் பெயிண்ட் முடிஞ்ச உடனே யாரும் என்கிட்ட ஆட்டோகிராஃப் கேட்க வரக்கூடாது. கடைசியா என் டேலண்ட் என்ன தெரியுமா? அடி கொஞ்சம் மொக்க அடிதான்.
இந்த டாக் நல்லாவே சர்க்கஸ் காட்டுது, பாக்க நல்லா இருக்குல்ல. ட்ரெய்னிங் கொடுத்த காக்கா கூட தான் சர்க்கஸ் பண்ணும். அதுவும் சரிதான். ஆஹா, யாரா பார்த்து சர்க்கஸ் பண்றான்னு சொன்னீங்க? ஆமா, நீ சர்க்கஸ் தான் பண்ண, வேற என்ன பண்ண? நான் கஷ்டப்பட்டு பெயிண்டிங் பண்ணேன். உண்மையிலேயே உங்க டாகிக்கு நல்ல ட்ரெய்னிங் கொடுத்துருக்கீங்க, வெரி குட். ஃப்ரீயா தான் எங்க டாகுக்கு ட்ரெய்னிங் கொடுங்க. பிரமாதம், என்ன ஒரு அழகான பெயிண்டிங்! இந்த பெயிண்டிங்க பண்ண ஒரு மட்டும் என் கிட்ட கிடைச்சாருன்னா அவரை நான் புகழ்ந்து தள்ளிடுவேன். உண்மைதான். அவர் வந்து பெயிண்டிங்க பார்த்து ரசிச்சு வாங்கிட்டு போறத நான் ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருந்தேன். சிசுமாரு பெயிண்டிங் அவருக்கு அவ்வளவு பிடிச்சிருந்தது. நாங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. இத்தனை வருஷமா நீங்களும் தான் பெயிண்ட் பண்றீங்க, யாராவது வந்து பாராட்டி இருப்பாங்களா? மத்தவங்க சந்தோஷத்துக்காக ஒரு சில போய் சொல்றது தப்பில்லைன்னு நினைக்கிறேன். டிங் டிங், கையில கேமரா எடுத்தவெல்லாம் போட்டோகிராஃபர் கிடையாது. டிங் டிங், எனக்கு தெரியும். ஐயோ, வாழ்க்கையிலேயே நான் எடுத்த போட்டோல இதான் எனக்கு பிடிக்கும், ஆனா அவளுக்கு ஏன் பிடிக்கல? ரொம்ப சிரிக்காதீங்கப்பா, இதெல்லாம் பார்க்க ஒரு கலை கண்ணு வேணும். யூமிக்க வேற என்ன திட்டா. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு கெனிச்சி. அடேங்கப்பா, எவ்ளோ அழகா இருக்கு! அட்ட காசு, இந்த போட்டோலாம் பார்க்க ரொம்ப அழகா இருக்குல கெனிச்சி. இந்த போட்டோஸ்லாம் ரொம்ப அழகா இருக்குல ஹட்டோரி. இத பார் கெனிச்சி, இந்த மாதிரி போட்டோஸ் நீயும் எடுத்தினா நிச்சயமா உன் பேர் பேப்பர்ல வரும். ஓகேவா? எப்படி எடுக்கலாம்னு யோசி. ரெண்டு பேர் வளர்ந்திருக்கீங்களே தவிர உங்களுக்கு யோசிக்கவே தெரியல. போட்டோ பார்க்காம வாங்க போய் போட்டோ. அங்க பாத்தீங்களா, சில பறவைங்க இருக்கு, வாங்க கிட்ட போய் போட்டோ எடுக்கலாம். அவசரப்பட்டு சத்தம் போடாத கெனிச்சி, சத்தம் போட்டீங்கன்னா அதுங்கெல்லாம் பறந்து போயிடும். கொஞ்ச நேரம் பொறுமையா இங்க இருந்தே அதுங்களை பாக்கலாம் வா. டிங் 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 டிங். ஆஹா, இந்த ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் பாக்கலாமா கெனிச்சி? இப்போதைக்கு இங்க இருக்கல, தேவன கிட்ட போலாம். டிங் டிங், கெனிச்சி மெதுவா போ. திரும்பி போட்டோ எடுறானா கையை காட்டுறா. கரெக்டான ஆங்கிள்ல அழகா போட்டோ எடுத்தாதான் பேப்பர்ல போடுவாங்க. ஆஹா, நான் எதிர்பார்த்த டைமிங் இதுதான். ஒரு பறவை கூட காணோம். சிசுமாரு, சாரிப்பா சாரி, என் தும்மல் சூப்பர் ஸ்டார் மாதிரி எப்ப வரும் எப்படி வரும்னு சொல்லவே முடியாது. நீ எதிர்பார்த்த மாதிரி இங்க இருந்து போட்டோ எடுக்கலாம். நீ போட்டோ எடுக்க நிறைய சான்சஸ் இருக்கு. உன் திறமையை இங்க காட்டு கெனிச்சி. ஹலோ, அதுக்கு நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணனும், அப்பதான் என்னால சூப்பரா போட்டோஸ்லாம் எடுக்க முடியும். உனக்கு ஹெல்ப் பண்ணாம வேற யாருக்கு ஹெல்ப் பண்ண போறேன்? வா, லொகேஷனை மாத்தி பார்க்கலாம். இங்க பாரு, நீ சும்மா தம்பிட்டு சின்ன டயலாக்லாம் பேசுற, நீ இங்கே வெயிட் பண்ணு.
நான் இங்கே வெயிட் பண்றேன். ஓ எப்படி தான் வரையறாங்களோ. காப்பாத்துங்க. டிங் 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 டிங். ஓகே. பாத்து மீட்டு வா. என்னாச்சு கிணச்சு உனக்கு? ஆட்டோ கீழே இருந்த போட்டோ எடுக்கலாமே, மேல இருக்கணுமா என்ன? டிங் 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 டிங். என்ன மாதிரி உட்காந்து என் பின்னாடியே வா கிணச்சு, வா வா சீக்கிரம். நீ சொன்னது உண்மைதான், இங்க இருந்து போட்டோ எடுத்த சூப்பரா இருக்கும், ஆங்கிளும் டக்கரா இருக்கு. நான் நினைச்ச ஸ்னாப் மாட்டிக்கிச்சு. கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களாப்பா? ஒரு போட்டோ கூட உருப்படியா மாட்டல, என்ன பண்றது? டிங் டிங். என் இன்ஜா டெக்னிக்கை பயன்படுத்தி பறவைங்களோட பேச போறேன். பேக் 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 பேக். நான் என் ஃப்ரெண்டுக்காக உதவி கேட்டு வந்திருக்கேன், நீ எனக்கு உதவி செய்யணும் ப்ளீஸ். ஆஹா, நாளைக்கு கெனிச்சியோட வரேன், அவனுக்கு ஏத்த மாதிரி போஸ் கொடுத்துறேன்னு. இப்ப நான் எடுக்க போற போட்டோஸால எனக்கு மட்டும் இல்ல உங்களுக்கு பெருமை கிடைக்கும். கவலைப்படாத கெனச்சி, நீ நினைச்ச மாதிரியே இன்னைக்கு நிச்சயமா போட்டோ எடுக்கலாம். சூப்பரா இருக்கு. ஓ வாவ், நான் நினைச்ச மாதிரியே போட்டோ எடுத்துட்டேன், சூப்பர். ஏய் கெஞ்சி கெஞ்சி ஒண்ணும் சாங்க பானா, அதுவளோ சூப்பரா இருக்கு. எப்படி சூப்பரா காட்டுனா விடாதே. இவ்வளவு அழகான போட்டோஸ் நான் எடுக்கிறேன்னு என்னால நம்பவே முடியல. டிங் டிங். என்ன நடக்குது இங்க, ஒண்ணு புரியல. நான் எடுத்த போட்டோஸ் எல்லாம் சூப்பரா வந்திருக்கேன். ஆட்டோரி, நான் இதுல பிலிம் ரோல் லோட் பண்ணாமே எடுத்துட்டேன். ஏய் ப்ளீஸ், எங்கேயும் அவசரப்பட்டு பறந்து போயிடாதீங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. டிங் டிங். கிஞ்சி அண்ணா, பறவை பாக்கிறதுக்கே பா மாட்டாதே. அத விட, அந்த பறவைங்க இங்க என்ன பண்ணுது? மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க. இவன் கையில எல்லாம் யாரையா கேமராவை கொடுத்தது? டிங் டிங். ஓவரா சாப்பிட்டா உடம்புக்காகாது. டிங் டிங்.